தமிழ் வைரல் டிவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் மாறன் படத்தின் திரை விமர்சனத்தை பார்க்க உள்ளோம். இப்படத்தில் தனுஷ், மாளவிகா மோகன், அமீர், சமுத்திரகனி, ஸ்மிருதி வெங்கட், ஆடுகளம் நரேன், ராம்கி உள்ளிட்ட பலர் நடித்து உள்ளனர். இப்படத்தை கார்த்திக் நரேன் இயக்கியுள்ளார். இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து உள்ளார். விவேகானந்த் சந்தோஷம் ஒளிப்பதிவு செய்து உள்ளார். நீங்க எல்லாருமே கோ படத்தை பார்த்திருப்பீங்க. கோ பாகம் ஒன்றாகட்டும், கோ பாகம் இரண்டாகட்டும், இரண்டிலும் பல்வேறு விஷயங்களை அப்படத்தின் இயக்குனர் காட்டியிருப்பார். அதையே மொக்கையாக எடுத்தால் எப்படி இருக்கும்? அதுதான் தனுஷின் மாறன். சிறுவயதில் தாய் தந்தையை இழந்த தனுஷ் தனது தங்கை ஸ்மிருதி வெங்கட்டுடன் தாய் மாமா ஆடுகளம் நரேனின் அரவணைப்பிலேயே வளர்கின்றார். தனுஷின் தந்தை ஒரு நேர்மையான பத்திரிகையாளர். அவருடைய நேர்மையால் பாதிக்கப்படுகின்ற அரசியல்வாதிகள் அவரை கொலை செய்கின்றனர். தன்னுடைய தந்தையைப் போலவே நேர்மையான பத்திரிகையாளராக தனுஷ் உருவெடுக்கின்றார். ஆனால் அவர் வழக்கம் போல கெட்ட அரசியல்வாதிகளை பற்றி செய்திகளை சேகரித்து வெளியிட்ட வண்ணம் உள்ளார். அதனால் அவருக்கு என்ன நடக்கின்றது? சமுத்திரகனியை பழி வாங்கினாரா அல்லது சமுத்திரகனியால் பாதிக்கப்பட்டாரா என்பதை ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் இருந்து படம் உருவாக்கப்பட்டே உள்ளது. படத்தில் பேசும் விதமாக இருக்கின்றது என்றால் மாளவிகா மோகனனின் அழகுதான். தனுஷ் வழக்கம் போல இளமையான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாலும் பத்திரிகையாளர் கதாபாத்திரத்தில் அவர் பொருந்தவே இல்லை. மாடன் உடையில் மாளவிகா மயக்குகின்றார். தன்னுடைய துருதுருப்பான நடிப்பால் தங்கையாக வந்துள்ள ஸ்மிருதி வெங்கட் நம் மனதை கொள்ளை கொள்கின்றார். அரசியல்வாதியாக சமுத்திரகனி பட்டையை கிளப்புகின்றார். நல்ல பாடல்களை மட்டுமே கொடுத்து வந்த ஜி வி பிரகாஷ் தனுஷிற்கென்று மொக்கையான பாடல்களை இப்படத்திற்காக போட்டு உள்ளார் என்பது நிதர்சனமான உண்மை. திரைக்கதையே கிடையாது, கதையும் கிடையாது. இவைதான் இப்படத்தின் மிகப்பெரிய டிராபேக். படத்தின் இயக்குனர் கார்த்திக் நரேன் மாஃபியா படம் எடுத்தவர் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். படத்தின் இயக்குனர் கார்த்திக் நரேன் தான் மாஃபியா படத்தை இயக்கியவர். மாஃபியா திரைப்படம் எப்படி மொக்கையாக இருந்ததோ அதுபோலவே மாறன் திரைப்படமும் படுமொக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவு ஓரளவுக்கு நம்மை படத்தை பார்க்க வைக்கின்றது. மாறன் படத்தை பார்ப்பதற்கு பதிலாக ஏதாவது ஒரு வெப்சீரிஸை பார்த்துவிட்டு நம்முடைய நேரத்தை கழிக்கலாம். மேலும் மற்றொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். Subscribe, like, comment, and share.